நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னான்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நெஞ்சு வலிச்சாலும் இருதய நோய் முடிவு பண்ணிக்கிறான். ஆனால் 90 விழுக்காடு நெஞ்சு வலி, இருதய வலின்னா உடனே நெஞ்சுன்னு இந்த பக்கத்தை இடது பக்கத்தை முடிச்சுக்கிறோம். நெஞ்சு இருதயம் இடது பக்கத்திலே இல்லையா? இந்த இருதயத்தில் இருக்கிற பிணிகளை குணப்படுத்தவே முடியாது. இருதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்கள் அடைப்பு வந்துவிட்டால் அதை பைபாஸ் தான் செய்யணும், இல்லை ஸ்டென்ட்டு தான் வைக்கணும். இந்த இரத்த குழாய்களில் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஏற்பட்டு அது குறுகி அதில் பாய்கிற ரத்தத்தினுடைய அளவு குறையுது பாருங்க. அதைத்தான் ரத்த ஓட்டம் அது அந்த இதய திசுக்களுக்கு குறைஞ்சி போகிறதுனால அந்த இதய திசுக்கள் அவதி உருகின்றன. தான் உருகிற அவதியை வலியாக காட்டு, அந்த வலியை நெஞ்சு வலி என்று சொல்லுவோம். ஆனால் மார அடைப்பு என்பது நெஞ்சு வலி என்பது நமக்கு ஒரு அறிவிப்பு, இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், வார்னிங் சிக்னல். ரெண்டு பேர் இருதய பிடியாளர்கள் பைபாஸ் செய்து கொள்ள போனார். அவர் பார்த்துட்டு சொன்னார், உனக்கு பைபாஸ் பண்ண முடியாது. ஏன்? பைபாஸை தாங்கிக்கிற அளவுக்கு உன்னுடைய இருதயம் ஆசனாவிலே ஒரு ஆசனம் இருக்கிறது சர்வாங்காசனம், விபரீத கரணி ஆசனம் சொல்லுவோம். அதெல்லாம் நெஞ்சு அறைக்குள் அதிக ரத்தமும் அதனுடைய விளைவாக இருதயத்துக்கு அதிக ரத்தமும் போகிற போது இருதய நோய் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது? நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னான்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். பயம், ஆனால் மக்களுக்கு இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாகவும் கல்வி மூலமாகவும் பல விஷயங்கள் மூலமாக இன்றைக்கு இருதயத்தை பற்றி தெரிய வந்து விட்டது. இருதய நோய் என்று பயப்படுகிறான். நெஞ்சு வலித்தாலும் இருதய நோய் நான் முடிவு பண்ணிக்கிறான். ஆனால் 90 விழுக்காடு நெஞ்சு வலி கேஸ்ட்ரிக், ஓ வாயு கோளாறுனாலே வருகிற நெஞ்சு வலி தான். நல்லா இருக்கு. நிறைய பேர் அவனுக்கு விதி மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஜாதகத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை, தன் நம்பிக்கை தா மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவன் மதி மேலேயும் அவருக்கு நெய்யாது. நல்லா இருக்கு. குழம்பி போகிறான், பயந்து போகிறான். கையை வலிச்சா போறியா, இடது கையில் வலின்னு வந்துட்டா போகிறோம், உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடுது. எனக்கு நெஞ்சிலையும் வலிக்குது முதுகுலையும் வலிக்குதுன்னா உடனே ஹார்ட் அட்டாக் வந்துவிடுது. ஏன்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் இதய நோய் உள்ளவர்களுக்கும் வரும் என்று மருத்துவ சுவடிகள் சொல்லுகின்றன. அதனால் இவன் உடனே என்ன பண்ணுறான், தனக்கு எந்த கை வலி வந்தாலும் எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமோ, எந்த நெஞ்சு வலி வந்தாலும் எபிகேஸ்டிக் பெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். என்னென்னையா, இந்த இடது பக்கத்தில் இந்த நெஞ்சு முடிந்து வயிறு துவங்குகிற இந்த பகுதியில் அந்த வலி வரும். இடது பக்கத்தில் வருதா, வந்த உடனே வேணா பண்ண எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு, நெஞ்சு வலி வந்துடுச்சு. இன்னொரு பெரிய தவறான நம்பிக்கை என்னென்னாயா, இருதய வலின்னா உடனே நெஞ்சுன்னு இந்த பக்கத்தை இடது பக்கத்தை பிடிச்சிக்கிறான். நெஞ்சு இருதயம் இடது பக்கத்திலே இல்லையா? அப்புறம் அந்த திரைப்படத்திலையும் தொலைக்காட்சியிலையும் அதை இடது பக்கத்தை பிடிச்சி பிடிச்சி காட்டி நெஞ்சு வலின்னா இருதயம் இடது பக்கத்தில் இருக்குன்னு இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம். இருதயம் நடுநெஞ்சில் இருக்கிறது, நடுநெஞ்சில் சற்று இடது பக்கமாக சாய்ந்து இருக்கிறது, அவ்வளோதான், இடது பக்கத்தில் இல்லை ஆச்சுங்களா. இப்போது இந்த இருதயத்தில் இருக்கிற பிணிகளை குணப்படுத்தவே முடியாது. இருதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள் அடைப்பு வந்துவிட்டால் அதை பைபாஸ் தான் செய்யணும், இல்லை ஸ்டென்ட்டு தான் வைக்கணும் என்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கு முன்னால் என்ன மூணு வச்சுருந்தாங்களே, அது என்னது? பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர், ஸ்பேஸ் என்றால் இடைவெளி. ஆமாம், ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. ஸ்பேஸ் இல்லையா? பேஸ், பேஸ்னா இடைவெளி. ஆமாம், இடைவெளி, அது தெரியும். அங்கே என்ன பேஸ் இல்லை? பேஸ் இல்லை. ஆ, பேஸ் மேக்கர்னா இடைவெளியை தீர்மானிப்பது. ஓ சரி சரி. என்ன இடைவெளி தீர்மானிக்கிறது? ஒரு இதய துடிப்பை, ஒரு துடிப்பையும் இன்னொரு துடிப்பையும் தீர்மானிப்பது அந்த பேஸ் மேக்கர். இப்போ இன்றைக்கி பேஸ் மேக்கர் செயற்கையாக வைத்துக் கொள்கிறார்கள். பேஸ் மேக்கர் அதுக்கும் ஸ்டென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பேஸ்மேக்கர் என்பது ஒரு கருவி, அந்த கருவி இதய துடிப்பை இதயத்தில் செயற்கையாக தருகிறது, எலக்ட்ரானிக் ஸ்டிமுலஸ் அது தருது. ஸ்டென்ட் என்பது என்னென்னா, இருதயத்தை சுற்றி இருதயத்தின் மேல் இரத்த குழாய்கள் ஓடுகின்றன. இந்த இரத்த குழாய்களுக்கு பெயர் கரோனரி ஆர்டரின்னு பெயர். கரோனான்னாக்கா தொப்பி, நம்ம தலப்பாய்க்கு பேர் கரோனா. இந்த இருதயம் இருக்குது பாருங்கள், இருதயத்துக்கு தொப்பி போட்ட மாதிரி இருதயத்தை சுற்றி இருக்கிற இரத்த குழாய்களுக்கு பேர் கரோனரி ஆர்டரி. அது என்ன ஆர்டரி? இருதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு போகிற ஆர்டரி. அந்த இருதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு போவதில் மெயின் ஆர்டரி எல்ஏடி என்று இருதயத்தினுடைய நடுவில் ஓடுகிற ஒரு இரத்த குழாய். இந்த ஆரிக்களுக்கு இரத்தத்தை கொண்டு போகிறது அதை எல்ஏசி என்று சொல்லுவார்கள், அது எல்ஏஎக்ஸ்னு சொல்லுவாங்க.
அது வந்து ஆரிக்களுக்கு ரத்தத்தை கொண்டு போகிற இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்களில் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஏற்பட்டு அது குறுகி அதில் பாய்கிற ரத்தத்தினுடைய அளவு குறையுது பாருங்கள், அதைத்தான் பிளாக். ஓ, பிளாக் பிளாக் ஆகிடுச்சு. அதை இது பண்ணுறதா உங்கள் இருதய அமிர்தம். அந்த பிளாக் வரும்போது இரத்த ஓட்டம் அது அந்த இதய திசுக்களுக்கு குறைஞ்சி போகிறதுனால அந்த இதய திசுக்கள் அவதி உருகின்றன. தான் உருகிற அவதியை வலியாக காட்டுகின்றன. அந்த வலியை நெஞ்சு வலி என்று சொல்லுகிறோம். ஆஞ்சினா ஸ்பெக்டாரிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அது நெஞ்சு வலி, மார் அடைப்பு அல்ல, செஸ்ட் பெயின். ஆனால் மார் அடைப்பு என்பது இரத்த குழாய் இருதயத்திலே சேதமடைந்து பீந்து ரத்தம் அதிலிருந்து பீச்சு வெளியில் அடித்தா மாரடைப்பு, அவனை காப்பாற்றவே முடியாது. இப்போ சொல்கிறேன், எனக்கு ரெண்டு தடவை மாரடைப்பு வந்துவிடுது, மூணாவது தடவை வந்து அவ்வளோதான் டாக்டர் சொல்லிட்டாரு, உடனே பைபாஸ் பண்ணுன்னு சொன்னார். இவருக்கு புரிவதற்காக அவர் மாரடைப்பு என்ற சொல்லை கையாளுகிறார். உண்மையிலே அவருக்கு வந்தது மாரடைப்பு அல்ல, நெஞ்சு வலி. நெஞ்சு வலி. இப்போ நெஞ்சு வலிங்கிறது என்ன? நெஞ்சு வலி என்பது நமக்கு ஒரு அறிவிப்பு, இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், வார்னிங் சிக்னல். நெஞ்சு வலி உனக்கு உன்னை அச்சுறுத்துகிறது, அப்பா உன்னுடைய இருதயத்திலே இரத்த குழாய்களில் அடைப்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதை சரி செய்து கொள் என்று அறிவுரை சொல்லுகிறது. அது நெஞ்சு வலி. புரியுதுங்களா? இப்போ நம்முடைய மருத்துவமனையில் கொஞ்சம் நீண்டு போய்விடும் சொல்ல போனால், டீன் ஆர்னிஷ் என்று ஒரு மிகப்பெரிய மருத்துவர் அமெரிக்காவில் இருந்தார். அவரிடத்திலே ஒரு ரெண்டு பேர் இருதய பிணியாளர்கள் பைபாஸ் செய்து கொள்ள போனார்கள். அவர் பார்த்துட்டு சொன்னார், அப்பா உனக்கு பைபாஸ் பண்ண முடியாது. ஏன்? பைபாஸை தாங்கிக்கிற அளவுக்கு உன்னுடைய இருதயம் இல்லை. போச்சுரா, உன்னுடைய உடலில் ஏற்கனவே பல பிணிகள் இருக்கிறது, பைபாஸ் பண்ணால் செத்து போயிடுவேன் நீ, அதனால் இருக்கிற வரைக்கும் வாழ் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். அந்த ரெண்டு பேரும் நொந்து விட்டார்கள். வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா? ஆனால் அவர்களுக்கும் ஒன்று தோன்றியது, இந்தியாவுக்கு போனால் அதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் கிடைக்குமா சிறுப்பாங்க என்று அவர்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். அதுலேயும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக, தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள், கோவைக்கு வந்தார்கள். கோவையிலே ஒரு மடத்திலே சென்று ஒரு சாமியாரிடத்தில் தங்கினார். நீ அங்கேயும் கடவுள் தானா? ஆமாம். அங்கே தங்கிய உடனே அவர் என்ன சொன்னார், மடத்தில் இரு என்று சொல்லிவிட்டார். காலையில் எழுந்திருப்பார்கள், யோகா பண்ணுவார்கள், எல்லா வேலைகளையும் மற்ற கூட அங்கே செய்கிற யோகா அங்கே மடத்தில் செய்கிற வேலையெல்லாம் செய்வார்கள். உணவு முறை மாறிவிட்டது, சைவ உணவு. மன அழுத்தம் நீங்கிவிட்டது, முழுக்க முழுக்க ரிலாக்ஸ் ஆகிவிட்டார்கள். உணவு பழக்கம் மாறிய உடனே கொழுப்பு சத்தான உணவு சேருவது நின்று விட்டது. உடனே என்ன பண்ணான், ஒரு வருஷம் ஆச்சு, இப்போ விறகு விளைக்கிறான், சமட்டி கோடாரி எடுத்து, மூச்சு இழைப்பு இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, நல்லா இருக்கணுன்னே சாமியார் எடுத்துகிட்டு போனான். சாமியை நான் வந்து எங்கள் ஊருக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், போயிட்டு வா அப்படின்னாரு. ரெண்டு பேரும் போனானுங்க. போன உடனே நேராக டீன் ஆர்னிஷ்கிட்ட போனாங்க. டீன் ஆர்னிஷே என்ன பார்த்துட்டு, ஆர் யூ ஸ்டில் அலைவ் அப்படின்னாரு. ஏன்னா இன்னும் மட உயிரோடு இருக்கீங்க நீங்கள், எப்பயோ செத்திருப்பீங்க பார்த்து இன்னும் உயிரோடு இருக்கீங்க. அவருக்கு ஆச்சரியம். ஏன் சரி என்ன பரிசோதனை பண்ணுங்கண்ணா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோன்னே அவருக்கு கண்ணு விரிஞ்சிக்கிட்டே போகுது. ஐயோ என்னடா இது, இது உண்மையை தான் பார்க்குறேன்னா? நீ தானா? என்னென்னு பார்த்தாயா, அந்த ரெண்டு பேருக்கும் ரத்த குழாய்கள் அடைப்பே இல்லை. அவர் கேட்குறாரு, என்னடா பண்ணீங்க, எப்படிடா நல்லா போச்சு? அவன் சொல்கிறான், நான் கோயம்புத்தூரில் ஒரு சாமியாருடைய மடத்தில் போய் தங்கியிருந்தேன், அங்கே ஒன்றும் பண்ணலை, நாங்கள் யோக பயிற்சிகள் பண்ணோம், உணவு முறையை மாற்றிக்கொண்டோம், வாழ்க்கை முறை மாறியது, நான் நல்லா இருக்கேன். அந்த டீன் ஆர்னிஷ் என்பவர் 1977 1000 பைபாஸ் சர்ஜரி பண்ணவர். நெஞ்சு அறுத்துட்டா மனுஷன், சிஏபிஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கரோனரி ஆர்டரி பைபாஸ் நல்லா இருக்கு கிராஃப்ட் என்று சொல்லுவார். அவர் என்ன பண்ணார் பாருங்கள், அதுதான் அவர் சொல்ல எழுதுறார். அவருடைய புத்தகத்தில் ரிவர்சல் ஆஃப் கரோனரி டிசீஸ்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார். பக்கம் டு பக்கம் படித்தேன் நான் அந்த புத்தகத்தை. அதில் போட்டிருக்கார், அந்த அவருடைய மருத்துவமனையுடைய ஷட்டரை ஹி புல்டு டவுன், க்ளோஸ்ட் இட் அண்ட் லாக்டு. 1000 பேருக்கு நான் அறுவை சிகிச்சை செய்து, அறுவை சிகிச்சை ஒன்று தான் இரத்த குழாய்களின் அடைப்புக்கு மருத்துவம் என்று இருந்த என்னை இவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஐ ஓப்பனர் ஆகிட்டாங்க, ஐ ஓப்பனர். உடனே அவன் நேராக இந்தியாவுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு போய் மடத்தில் போய் தங்கிட்டார். இந்த கிரேட் டாக்டர் 1000 பேருக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவார். அங்கே போய் 1000 ஒருத்தனை அங்கே போய் 1000 ஒருத்தனை உட்காந்துருக்காரு அருமை அருமை. அங்கே போய் சாமியார்கிட்ட போய்
நீங்கள் இந்த இருதய நோய்க்கு வைத்தியம் வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்றார். அவர் அதெல்லாம் யாருக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் இரு அவ்வளோதான். அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோக அபியாசங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு, லைஃப் ஸ்டைல் அண்ட் யோகா நல்லா சொன்னாங்க. இதை பண்ணிவிட்டு இதனால் இருதய அடைப்பு நீங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி கார்டியாக் பிளாக்கை சரி செய்ய முடியும் என்று அவர் மருத்துவத்தை துவங்கினார். நல்லா இருக்கு, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பார்ட்டி, வெற்றிகரமாக அவரால் அதை நடத்த முடிந்தது. நல்லா இருக்கு. அதில் என்ன வேடிக்கைன்னாயா, ஆசனாவிலே ஒரு ஆசனம் இருக்கிறது சர்வாங்காசனான்னு சொல்லுவோம், விபரீத கரணி ஆசனான்னு சொல்லுவோம். அதெல்லாம் மார்பு கூட்டுக்கு ரத்தத்தை அதிகமாக செலுத்துகிற பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை செய்கிற போது இதய அறைக்குள் நெஞ்சு அறைக்குள் அதிக ரத்தமும் அதனுடைய விளைவாக இருதயத்துக்கு அதிக ரத்தமும் போகிற போது அங்கே இருக்கிற கழிவுகள் கசடுகள் அடைப்புகள் எல்லாம் அகன்று போகின்றன. சரி, இதை அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டார். சரி, இவனெல்லாம் யோகா பண்ணுனா பண்ணுவானோ, யோகா பண்ண மாட்டான், ஏ நான் பணம் கொடுக்குறேன் பைபாஸ் பண்ணுங்கம்பா. அதை விட்டு அவனுக்கு சோம்பேறி. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணார்கள், அவர்கள் ஒரு கருவி கண்டுபிடித்தார்கள், அதை இஇசிபி என்று பெயரிட்டார்கள். என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்று அந்த கருவிக்கு பெயர். நம்முடைய மருத்துவமனையில் இருக்கிறது. சரி, இன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் அந்த கருவினுடைய விலை. அது இரண்டு காலினுடைய கெண்டக்காலிலும் தொடையிலும் நம்ம கையில் ரத்த அழுத்தம் பார்க்குறது கஃப் கட்டுவோம் பாருங்கள், அது மாதிரி கட்டிவிட்டு அந்த கம்ப்யூட்டரோடு இணைக்கப்பட்டு அதற்குரிய கருவியின் மூலமாக காற்று உள்ளே செலுத்தப்படுகிறது. சரி, அந்த காற்று அழுத்தம் 300 Hg வருகிறது அழுத்தம். நமக்கு ஹார்ட்டில் வந்து 120, 140 அவ்வளோதான் வரும், ஆனால் இது 300. அப்போது அதை அந்த மெஷினோட இணைத்து அதை செய்திருக்கிற பக்குவம் என்னென்னா, இருதயம் விரிகிற போது இது இந்த காலை அழுத்தம், இந்த ரத்தம் வேகமாக போய் இருதயத்தில் பாயும், இருதயம் விரிகிற போது அது தளர்ந்து விடும், ரத்தம் வெளியில் வந்துடும். சரி, அது 1 மணி நேரம் அந்த கருவிக்குள்ளே நீ இருப்பாயேயானால் நீ 20 மணி நேரம் ஓடினால் உன் இருதயத்துக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அந்த கருவி தருகிறது. அப்போ இதை யார் பண்ணுறது, இருதய நோய் வர வேணாம் என்று நினைப்பவர்கள். ஒரு வருஷத்தில் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் இதை செய்து கொண்டால் அவனுக்கு இருதய நோயாக வராதே. வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதுமே. வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். வருஷத்துக்கு ஒரு தடவை நெய்யாது. ஏன்னா அவ்வளவு நேரம் நம்மால் ஓட முடியுமோ, அவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ, அவ்வளவு பலனை இந்த இஇசிபின்ற கருவி தருகிறது. எப்போ உங்கள்கிட்ட நம்மகிட்ட இருக்கிறது? எவ்வளோ நேரம்? 1 மணி நேரமா? 1 மணி நேரம் போதுமே. சரி, ஒரு 15 நாளில் உங்கள் இருதயத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம். நீயாது ஆச்சரியமாக இல்லை இது கேட்குறது? இப்படி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம், உலகநாதன் சொல்லவே என்ன அனுபவம் இருக்கிறது? உலகநாதன் என்று மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் வந்தார், அவர் பேசியிருக்கார், செய்தி என்னால் நிறுவனத்துக்கு கொடுக்க முடியும். மலேசியாவிலேருந்து வந்தார், அவருக்கு இருதயத்தில் 13 அடைப்புகள். நெய்யாது. இரத்த குழாய்கள் 85 விழுக்காடு, 80 விழுக்காடு, 70 விழுக்காடு என்று 13 அடைப்புகள். அதனால் அவருக்கு ஆண்டனி என்று ஒருவர் மலாக்காவில் இருக்கிறார் மலேசியாவில். அவர் சொல்லுகிறார், ஏனென்றால் அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய மருத்துவமனையில் வந்து இந்த இஇசிபியும் என்னுடைய யோகாவையும் கற்றுக்கொண்டு அவருக்கு இருந்த பிளாக்கை எல்லாம் கரைத்து கொண்டு நார்மலாக இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு மலேசியாவிலேருந்து தான் நிறைய பேர் நமக்கு வருகிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியல, உள்ளூர் புரிய உள்ளூர் தீர்த்தத்தை அவனுக்கு விரும்ப மாட்டான், தண்ணியை குடிக்க மாட்டான். நாமும் அதை விளம்பரப்படுத்தவில்லை. வேணாம் ஆச்சுங்களா, அவனுக்கு விதி இருந்தால் வருவாங்க. அவன் விதி இருந்தால் வருவான். அவர் வந்து யா, அவர் சொல்லி இவர் வந்தார், இவர் 2 படியாருன்னா உட்காந்துக்கு வரியா, நடக்க முடியாது. அவரை மாடியில் தங்க வைத்தோம் நம்முடைய மருத்துவமனைக்கு எதிரில். அன்றாடம் காலையில் யோகாவுக்கு பயிற்சிக்கு வந்து விட நான் யோகா சொல்லிக் கொடுப்பேன், இருதயத்துக்குரிய கார்டியாக் யோகாஸ் சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய மகன் அன்றாடம் அவரை நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்வார். இஇசிபியில் அவருக்கு வேண்டிய அன்றாடம் இஇசிபி ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதனோட கூட பிசிஏ பயோகெமிக்கல் ஆஞ்சியோபிளாஸ்டி என்று ஒரு முறை இருக்கிறது. இந்த இரத்த குழாய்களில் இருக்கிற கால்சியம் அதிகரிப்பதனாலே ஸ்டெனோசிஸ் என்று ஒன்று வந்துவிடும். அதை கரைப்பதற்குரிய வேதியியல் மருந்துகள் அடங்கிய ஒரு மருத்துவ முறை, அதை அவர் கொடுப்பார். என்னுடைய மகன் இன்டகிரேஷன் ஆஃப் சித்தா அண்ட் தி மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் இன்டகிரேஷன். நான் இதய மருந்தை கொடுப்பேன், ஹார்ட் டோன் என்கின்ற மருந்தை கொடுப்பேன்,
யோக ஆசனத்தை கொடுப்பேன், மூச்சு பயிற்சியை கொடுப்பேன், சங்குதாரை உயிர்வழி ஓங்கு வாசி யோகத்தை சொல்லிக் கொடுப்பேன். அவர் இசிபியும் பிசிஏவும் அவர் கொடுத்துருவார். 35 நாட்கள் கொடுத்து விட்டு அவரை ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று பெர்ஃபியூஷன் டெஸ்ட் ஹார்ட்டில் பண்ணோம். 100% இஸ் பிளட் ஃப்ளோ இஸ் நார்மல் என்று நிரூபித்தோம். இன்றைக்கு 5வது ஆண்டு இது. மலேசியாவில் இருக்கிறார், அவர் பேசி அனுப்பியிருக்கிறார், மேனுவல் ஒர்க் செய்கிறார், மூட்டை தூக்கி போடுகிறார். அப்போது இசிபியை ஒரு மருத்துவர், இஸ் அன் எம்டி டாக்டர், அது முழுமையாக கற்றவர். அப்போ நாங்கள் என்ன பண்ணுகிறோம், இணைக்கிறோம். எதை இணைக்கிறோம், யோகா, உணவு, மூச்சு பயிற்சி, சித்த மருந்துகள், சித்த உணவு மருந்துகள், இசிபி, பிசிஏ கம்பைன் பண்ண உடனே பயமே இல்லாமல் விடுபட்டு நலம் பெற்று போய் விடுகிறார்கள். இருதயத்துக்கு ஸ்டென்ட்டும் தேவையில்லை, பைபாஸும் தேவையில்லை, பல லட்சம் ரூபாயை செலவு செய்துட்டு பயந்துருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு மருத்துவர் உங்களுக்கு பைபாஸ் செய்ய நீங்கள் தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் இறந்து தான் போவேன் என்று பயப்படாதீர்கள். அன்பு மருத்துவமனை இருக்கிறது, ஓடி வாருங்கள். இருக்கிறது. நாம் யாருக்கும் போட்டி அல்ல. யாராலும் மருத்துவம் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்களா, பயப்படாதீர்கள், வாருங்கள், நாம் பார்த்துக்கொள்வோம். அதனால் அப்படி ஒரு மருத்துவமனை, அன்பு மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை ஒரு அலோபதி படித்த டாக்டராக இருந்தாலும், சித்தாவையும் ஏற்றுக்கொள்ளுகிற, யோக பயிற்சிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற, கற்றிருக்கிற பிள்ளைகள் எனக்கு கிடைத்தது சித்தர்கள் தந்த அருள். அதனால் அந்த நன்மை மக்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் செய்கிற இந்த உதவியை என்றென்றும் சித்தர்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்று நம்புகிறேன். பெரிய விஷயம். நன்றி, நன்றி, வணக்கம். எவ்வளோ அருமையாக சொன்னீர்கள். இன்னும் பல கேள்விகள் எழுதி வச்சுருக்கிறேன், அதையும் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதனால் வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இதுவையை அன்பு கணபதி, சித்தர் அன்பு கணபதி அவர்களுடைய மருத்துவ, அதாவது அவருடைய தியரி, அவர் ப்ராக்டிஸ் பண்ணது, சக்ஸஸ் பண்ணது, அதில் எவ்வளோ தூரம் சாதனை படைத்திருக்கிறார், அது எவ்வளோ நாளாக இருக்கிறது, வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வருகிறார்கள் என்பதெல்லாம் சொன்னார்கள். அதிலெல்லாம் நானும் அதுக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன். எல்லோரும் இதுவரைக்கும் எந்தவித மாற்று கருத்தையும் எந்தவித எதிர்கருத்தையும் அவர்கள் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட அன்பு கணபதி அவர்களுடைய பேட்டியை நீங்கள் வாசகர்கள் எவ்வளவு ஆர்வமாக கேட்கிறீர்களோ அதுவே அவருடைய பேட்டிகள் தொடரும் என்பதை கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.